श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्य वाक्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेषु भिज्ञस्वराटे तेरे ब्रह्मकृतायादिकवये मुह्यन्तीयं सूरयः। तेजो वारिवृतां यतो विनिमयो यत्र त्रितर्को मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः। सद्यो हृद्यवर्ध्यते यत्र गतिभिः शुश्रूषिभिः तत्क्षणात् निगमकल्पतरुर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंज्ञोतं श्रीपदभागवतं रसमादयं मोरहोरसिका भुवि भावुकाः। பெருமானுடைய சிருஷ்டியில இதுக்கு முன்ன கால சிருஷ்டியை பத்தி பார்த்தோம். காலம்ன்றது எப்படிப்பட்டது என்பதை பத்தி இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். இதுல எத்தனையோ காலங்கள்ல ஒரு நொடியிலேருந்து ஆரம்பிச்சு அதுலேருந்து ஒரு நாழிகை யாமம் இப்படிலாம் தினம் இரவு பகல் அதே மாதிரி பக்ஷம் மாசம் சம்வத்சரம் இப்படிலாம் பல விதமாக காலம்ன்றது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலம்ன்றது விபு எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கு. காலம் வந்து அனாதி. காலம்ன்றது ஒரு சமயத்துல ஒருத்தரால ஏற்படுத்தப்படுறதுன்றது கிடையாது, அது அனாதியாக இருந்துருக்குன்னு அர்த்தம் இருக்கு. இப்படிப்பட்ட காலத்தெல்லாம் சிருஷ்டி பண்ற பெருமாள் இது பிரம்மா மூலமாக காலத்தை சிருஷ்டி பண்றே. இதுக்கு சம்வத்சரம் பரிவத்சரம் இதுவத்சரம் இடாவத்சரம் இப்படி எல்லாம் பேர். இந்த மாதிரி வரச்சு இடாவத்சரம்ன்றது என்னன்னு கேட்டோம்னாக்க, அதாவது 27 நட்சத்திரத்துக்கு உள்ள தினங்கள் இருக்க இதை மாசமா ஆக்கிக்கிறது, அது மூலமாக தெரிகிறது. இந்த வருஷம் மாசம்லாம் இருக்க சௌரமானம் சாந்திரமானம்னு இருக்கு. பிரசமையிலேருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ணபட்ச பிரசமையிலேருந்து சுக்லபட்ச பிரசமையிலேருந்து ஆரம்பிச்சு அமாவாசை வரைக்கும் இருக்கிறத ஒரு மாசமா சொல்லி சொல்றதுன்றது இருக்க, இது சாந்திரமானம். சந்திரனுடைய கதியை கொண்டு மாசத்தை சொல்றது, சூரியனுடைய கதியை கொண்டு சொல்றது இருக்க அது சௌரமானம்னு சொல்றது. மேஷம் ரிஷபம்னு சொல்லக்கூடிய 12 ராசிகள்ல சூரியனுடைய சஞ்சாரத்தை கொண்டு அந்த மாசம்னு சொல்லி சொல்றோம். இப்படி எல்லாம் சொல்லச்சே இதுல பரார்த்த காலம்ன்றதெல்லாம் ஒரு காலம். இது மொத்தம் வந்து காலத்தினுடைய வகை. இதுல வந்து 4 யுகங்கள் அந்த பெருமாள் அந்த பிரம்மாவனுடைய காலத்துல பாதி காலம் இருக்கிறது இருக்க அதுக்கு பரார்த்த காலம்னு எல்லாம் பேரு. இப்படி காலத்தை பார்த்து மொத்தத்தையும் சொன்னேர். இதுக்கப்புறமா மைத்ரேய சொல்றே, இதுதே வர்ணிதா க்ஷத்தா காலாக்கியா பரமாத்மனா மகிமா வேதகபோத அதாசராட்சி நிபோதமே. இதுவரைக்கும் உனக்கு காலாக்கியமாக காலம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பரமாத்மாவுடைய மகிமையானது, அந்த பெரிய மகிமையானது உனக்கு உபதேசிக்கப்பட்டது. இதுக்கப்புறமா பிரம்மதேவர் எப்படி சிருஷ்டி பண்றேன்றத இன்னும் என்னிடத்துல இருந்து நீ தெரிஞ்சுக்கோ, நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, உனக்கு நான் சொல்றேன்னு சொன்ன. பிரம்மா சிருஷ்டி பண்ணச்சே என்ன பண்றேன்னா, சசர்ஜாக்ரே அந்த தாமிஸ்ரம் தாமிஸ்ரம் அத தாமிஸ்ரம் ஆதி கிருத்து மகாமோகஞ்ச மோகஞ்ச தமஸ்சாத்யான விரத்தையா. பிரம்மா சிருஷ்டி பண்ணச்சு வெஷ்டி சிருஷ்டியில ஆரம்பத்திலேயே ஆதிகர்த்தாவாக இருந்திருக்கிற பிரம்மா
அஞ்சு அஜ்ஞான விருத்திகள், அஞ்சு அஜ்ஞானத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஐந்து விஷயங்களை சிருஷ்டி பண்ணிடும். அந்த அஞ்சு என்னதுன்னு சொல்லி சொல்றது, தமசு, அவிவேகா, மோகா, சாத் அந்தகரண விப்ரமா, மகாமோகஸ்து விஜ்ஞாயா, கிராமிய போக சுகாதேஷு. இப்போ தமசுனாக்க அன்னுடைய ஸ்வரூபத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது. தமசுன்னா இருட்டுன்னு சொல்றது. நம்மளுடைய நிலைய இருட்டுல நம்ம அந்த வஸ்துவை தெரியப்படுமா, தெரிஞ்சுக்க முடியுமா? நம்மளால எந்த வஸ்துவையும் தெரிஞ்சுக்க முடியாது. இதுதான் லோகத்திலையும் இருந்துருக்கு. நம்மளுடைய நிலையை வெளிப்படுத்ததாக இருந்துருக்கு. ஆத்மா இருந்துருக்கும், ஆத்மாவை பத்தி நமக்கு தெரியறத தெரியல. இது தமசு. முதல்ல தமசு ரூபத்துக்கு சொல்ற அப்பிரகாசத்தான் தமசுன்ற. மோகம், மோகம்னாக்க இல்லாததுல இருக்கிறதா நினைக்கிறது. இந்த சரீரம் ஆத்மா இல்லை, ஆனா இந்த சரீரத்தையே ஆத்மாவா நினைக்கிறது தான் மோகம்னு சொல்லி சொல்ற. மகாமோகம் என்னன்னா சரீரத்தை ஆத்மாவா நினைக்கிறது, அது ஒரு பங்கு போட்டோம். விஷயங்கள்ல ஈடுபாடு, லௌகிகமான சுகங்கள்ல ஈடுபாடு, இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு லௌகிகமான சுகங்கள்ல ஆசைப்படுறது இருக்க. போக இச்ச, போகத்துல ஒரு ஆசைப்படுறது இருக்க, அதுக்கு மகாமோகம்னு சொல்றோம். எந்த ஒரு லௌகிக போகமாவது நமக்கு நிலையா இருக்குமா? நிச்சயம் இருக்காது. ஆனா இதை பத்தி நினைக்கிறது இல்லை. நாம அந்த லௌகிக போகத்துல தான் நமக்கு ஆசை இருந்துருக்கு. இது மகாமோகம் போகிச்சு. தாமிஸ்ரம், தாமிஸ்ரம்னாக்க நாம சில லௌகிக போகங்களை ஆசைப்படுறோம். அப்படி ஆசைப்படைச்சு அது கிடைக்காத போயிடுத்துனாக்க வரக்கூடிய ஒரு கோபம் இருக்க, அதுதான் இது. அந்த தாமிஸ்ரஹா, அந்த தாமிஸ்ரஹா, இப்படி நமக்கு கிடைக்காத போறது, கிடைக்காத போயிடுத்து, அதே மாதிரி நமக்கு ஒரு நாசம் ஏற்படுச்சு. அகமேவ வினஷ்டா, சரீரத்துக்கு நாசம் ஏற்படுச்சு, ஆத்மாவே போயிட்டோம்னு நினைக்கிறது இருந்துருக்க, அது தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம்னு சொல்லி சொல்றது. இது ஏதோ பாகவதம் உபன்யாசமா இருக்கும், ஏதோ பெருமாள் கதையா இருக்கும்னு நினைச்சுட்டு போக, இப்ப நாம சொல்றது மொத்தம் வேதாந்தமா இருந்துருக்கு என்ன நினைக்காதுங்கோ. வேதாந்தத்தோடுதான் சிரவணம் பண்ணும். அந்த பகவத் கதா சிரவணமே வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றே பெருமாள். இந்த பிரகிருதியில தான் இதெல்லாம் இருக்கும். பிரகிருதி இல்லாத சுத்த தத்துவமா இருக்கிற பிரதேசம் இருந்துட்டு இருக்க, சிவைகுண்டம் இருக்க, அந்த இடத்துல இதெல்லாம் இருக்காது. இப்படி சிருஷ்டி பண்ண திருஷ்டா பாபீயசீம் சிருஷ்டிம் நாத்மானம் பஹ்வமன்யத பகவத் தியான பூத்தேன மனதான்யா சதோ சிருஜதே. இதெல்லாம் பிரம்மா சிருஷ்டி பண்ணிட்டு அவர் மனசுக்குள்ள நினைச்சு பார்த்துக்கிறேன், என்னடா இது, நம்ம ஒரு நல்ல காரியத்தை கூட பண்ணலையே. இப்படிப்பட்ட ஒரு மகாமோகத்தை, மோகம், அந்த தமசு, இதெல்லாம் போய் நான் சிருஷ்டி பண்ணிருக்கேன். இதை சிருஷ்டி பண்ணதுக்காக யாரான பெருமைப்படுவாடா? என்ன நமக்கே சொல்லுவோம், நம்ம பசங்களை நல்ல இதுவா இருந்ததுனாக்கா ரத்னகர்பா மாதான்னு சொல்லி சொல்றது. பசங்க நல்ல ஒழுக்கத்தோடையும் நல்ல நடவடிக்கைகளோடையும் ஞானவானாகவும் ஒரு எல்லாராலையும் புகழ்ங்கிற மாதிரி நடந்திருந்தாள்னாக்க அவ அம்மாவை பார்த்து சொல்லச்சு, யாரா உங்க அம்மா? ரத்னகர்பா தவ மாதான்னு சொல்ற. ரத்னத்தை பெற்றெடுத்திருக்காளே உங்க அம்மான்னு. கௌசல்யா சுப்ரஜா ராமன்னு ராமனை பார்த்து கௌசல்யக்கு ஒரு விசேஷம் ஏற்படுறது. அந்த இடத்துல கௌசல்யா சுப்ரஜான்னு சொல்லச்சு, கௌசல்யனுடைய சுப்ரஜான்னு அவளுடைய தபஸ்னால பிறந்தவர் ராமன் அர்த்தம். ராமனுடைய பிறப்பினால கௌசல்யக்கு ஏற்றம் ஏற்படுறது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு நல்லத்தை பண்ணமானாக்க அதனால எல்லாரும் கொண்டாடுவா. லோகத்துக்கு ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய வஸ்துக்களை நம்ம படைச்சமானாக்க அதுக்காக யாரானா நம்மளை கொண்டாடுவாடா? இந்த அணுலாம் இருக்கு, ஆட்டம் எல்லாம் இருந்துருக்கு, இது நல்லத்துக்கு நாம பிரயோகப்படுத்துற மாதிரி
இது எரிசக்தியை உண்டு பண்றதாக இருக்கிறதுன்னா அதை கண்டுபிடிச்சா எல்லாரும் சந்தோஷப்படுவா. இதை கொண்டு ஒரு லோகத்தையே அழிக்க முடியும், ஒரு தேசத்தையே அழிக்க முடியும்னு எல்லாம் சொல்லி அந்த அழிக்கிறதுக்கு சாதனமான ஒரு வஸ்துவாக இதை நாம கண்டுபிடிச்சோம்னாக்க யார்தான் நம்மளை கொண்டாடுவா? ஒருத்தருமே கொண்டாட மாட்டா. இதே தான் பிரம்மா விஷயத்திலையும் தன் விஷயத்திலையும் பிரம்மா நினைச்சு பார்க்கிறான், என்னடா இது இப்படி. ஆனா பிரம்மா தான் சிருஷ்டி பண்ணணும்னு பண்ணல, ஈஸ்வரன் அவன் தல்ல நியமிச்சிருக்கான், நீ இந்த காரியத்தை சிருஷ்டி பண்ணுன்னு நியமிச்சிருக்கான். பிரகிருத்தியில இதுதான் இருக்கு, ஆகல இதை முதல்ல சிருஷ்டி பண்ற இப்படி சிருஷ்டி பண்ணிட்டு அவரே மனசுக்குள்ள ரொம்ப வெறுத்துண்டேறான். பகவத் தியான பூத்தேன மனசா அந்யாஸ்தோ அசிருஜது. இந்த மாதிரி காரியத்தை பண்ண உடனே அந்த மனசுக்கு ஒரு பரிசுத்தி வரணும்னாக்க அந்த பரிசுத்தி எதை கொண்டு வரும்னாக்க பகவத் தியானத்தினாலதான், பெருமாள் தியானம் பண்றதுனாலதான், பெருமாள் நினைக்கிறதுனாலதான், பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கிறதுனாலதான் நம்ம மனசுக்கு சுத்தி வரும். நம்ம என்னென்னமோ நினைக்கிறோம், அது விபரீதமான விஷயங்கள்லாம் கூட நம்ம நினைக்கிறோம், அவைகள் எல்லாத்தினாலையும் கல்மஷமான அசுத்தமான மனசுக்கு சுத்தி ஏற்படுறதுன்றது பகவத் தியானத்தினாலதான். அந்த பகவத் தியானம் பண்றதுன்றது அது ஒன்றும் சுலபம் இல்லை. நம்மளுடைய எண்ணங்கள்லாம் இந்த சம்சாரத்துல இருக்கச்சு என்னென்னமோ தான் எதுலையோ தான் போகுமே தவிர பகவத் தியானத்துல போகாது. ஆனா அதுக்கு போறதுக்கு எல்லாம் வழி இல்லாமல் பெருமாள் சொல்லி கொடுத்துருக்கா, அவரே நமக்கே பெரியவாளே நமக்கு பண்ணி கொடுத்துருக்கா. அந்த சுபாசிரயமாக இருக்கிற திவ்யமங்கள விக்கிரகத்தை போய் நாம சேவிச்சோம்னாக்க அப்ப நமக்கு பகவத் தியானம் தானா வந்துடும். வேற ஒண்ணும் இல்லாட்டா கூட பெருமாள் போய் இன்னைக்கு போனவானா, இன்னைக்கு நான் ராத்திரி என்ன, நாளைக்கு பிம்மாலத்து காஞ்சிபுரத்துல தேவ பெருமாளுக்கு அவதார உற்சவம் நடக்க போறது, அந்த அவதார உற்சவத்துல அற்புதமான கோஷ்டி ஸ்தோத்திரபாட கோஷ்டி எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். பெருமாள் ஆசிரியம் நிறைய புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிச்சுண்டு, நிறைய திருவாபரணம் சமர்ப்பிச்சுண்டு, திருவாபிஷேகத்தோட சமர்ப்பிச்சுண்டு, கல்லை வச்சு திருவாபிஷேகம் சமர்ப்பிச்சுண்டு, கடகாரத்தை பண்ணி அந்த உத்தரவேதியில பிராத உத்தரவேத்தியான்னு சொல்லிட்டு பிராத காலத்துல உத்தரவேதியில பெருமாள் அவதாரம் பண்ண ஏற்றத்த மனசுல வச்சுண்டு அந்த அவதார உற்சவ ஆஸ்தானம் நடக்கணும். அது முடிஞ்ச உடனே துவஜாரோகணத்துக்காக பெருமாள் எழுவே, பெருமாள் திருவாபரணம் மொத்தம் நிறைய திருவாபரணம் சாத்தின் இருப்பேர், ஒரு மாலையெல்லாம் ஒன்றும் இல்லாத மின்ன சொஸ்தி வாசனை சொல்லிட்டு மணி அடிச்சுட்டு அந்த மலையிலேருந்து டைனுக்கு ஒரு கம்பீரமா அந்த வெங்கடாத்ரி கொண்ட பெருமாள் தேவ பெருமாளுக்கே ஏற்பட்டது. அதை சாத்திண்டு பெருமாள் இறங்குறேர், அந்த மலையிலேருந்து இறங்கிறத சேவிக்கணும். இப்படி அந்த பெருமாளை நாம சேவிச்சு அந்த சுபாசிரயத்தை மனசுக்குள்ள நாம நடைச்சிட்ட மலையிலே நம்மளுடைய பாபம்லாம் போயிடும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ பிரம்மாவும் அதுதான் பண்றேன், இந்த மாதிரி இதெல்லாம் போய் சிருஷ்டி பண்ணிட்டு எதனா உருப்படியா நான் ஒன்றும் பண்ணல போல் இருக்கேன்னு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்தினால அவர் பெருமாளை மறுபடியும் தியானம் பண்றாரு. தியானம் பண்ண பிற்பாடு நாலு பேரை சிருஷ்டி பண்றேன், சனகஞ்ச சனந்தஞ்ச சனாதனம் மதாத்மபூ சனத்குமாரஞ்ச முனேனே பக்ரியானோத்வரே தசஹா சனக சனந்தன சனத்குமார சனாத்னாதிகள் நாலு பேரையும் அவர் சிருஷ்டி பண்ற. சிருஷ்டி பண்ணிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், அப்பா என்ன மாதிரி காரியம் பண்றாலோ அந்த காரியத்தை பையனும் பண்ணணும்னு ஆசைப்படுவா. வேதாத்தியனம் பண்ண அப்பாவா இருந்தாருனாக்க தன் குழந்தையும் வேதாத்தியனம் பண்ணணும், தன் பையனும் அந்த பெருமாளுக்கு வேதாத்தியனம் பண்றதுன்றது சம்பாதிக்கிறதுக்கோசரம் பொழைப்புக்காக வேதாத்தியனமா இருக்கக்கூடாது, பெருமாள் கைங்கரியம் பண்றதுக்காக வேதாத்தியனமா இருக்கணும், அப்படி நம்ம பையனும் வேதாத்தியனம் பண்ணணும்னு ஆசைப்படுவா அப்பா. இது எல்லாருக்குமே, ஆனா காலத்தை கொண்டு சில பேர் நம்ம வேதாத்தியனம் பண்றோம் நம்மளால சம்பாதிக்க முடியல, ஆகையால சரி நம்ம பையன் ஆடிட்டரா போட்டோம் நம்ம பையன் வந்து இன்ஜினியரா போட்டோம்னு நினைக்கிறவாளும் இருக்கா சில பேர். ஆனா உள்ளுக்குள்ள அவளுக்கு ஒரு சந்தோஷம், தாம் பண்ற பெருமாள் கைங்கரியத்தை தம் பையனும் சேர்ந்து பண்ணனாக்க அதுல பெரிய சந்தோஷம் வரும். ஒரு ஃபேக்டரி வச்சுட்டு இருக்கான், இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கான்னாக்கா அவன் பையனும் அந்த இண்டஸ்ட்ரியை இன்னும் பெருசாப்படுத்தி அதையே இன்னும் நன்னா பண்ணணும்னு அவளும் ஆசைப்படுவா. இதுதான் லோகத்துல இருக்கிறது. அதே மாதிரி பிரம்மா சிருஷ்டி பண்றேர், சனக சனந்தனாதிகள் நாலு குழந்தைகளை சிருஷ்டி பண்றேர், சிருஷ்டி பண்ண உடனே அப்பா என் சிருஷ்டி காரியத்துல நீங்களும் சகாரம் பண்ணுங்கன்னு கேட்கிறார்.
கேட்டா அவன் நாலு பேரும் மாட்டேன்ட்டா. தான்பபாஷே சுபோ புத்திரான் பிரஜா சிருஜத புத்திரகாக தேனை சென்னை மோட்ச தர்மாணாக வாசுதேவ பராயணாக. தே வாசுதேவ பராயணாக தே மோட்ச தர்மாணாக. அவன் நிவர்த்தி தர்மத்தை ஆசிரியச்சவ. மோட்சத்துக்கு போறதுக்கு என்ன வழியோ அதுக்கு உண்டான தபஸோ உபாசனமோ என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் நினைக்கிறவாளை தவிர, அவ மீதி பேசுற மாதிரி இந்த சம்சாரத்துல இருந்து மேல மேல நிறைய பசங்க குட்டி எல்லாம் பெத்துட்டு இருக்கணும்னு ஆசைப்படல அவ. அவ வாசுதேவ பாராயணாக, வாசுதேவன் தான் நமக்கு எல்லாமாக நினைக்கிறவாளாக இருந்துருக்கா. பிராபியமாகவும் பிராபகமாகவும் பெருமாள் தான் நமக்கு எல்லாம் ஆதாரமாக இருந்துருக்கிற எல்லாமாக இருந்துருக்காருன்னு நினைக்கிறவா. அவ என்ன பண்ணா, அப்பா சொன்னா கூட சிருஷ்டி பண்ணுன்னு சொன்னா கூட நைச்ச அவ யாரும் நான் இல்லப்பா இந்த சிருஷ்டி காரியத்துக்கெல்லாம் என்ன விட்டுடுங்கோ நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. யாருக்குமே அப்பா தனக்கு குலப்பிராப்தமான காரியத்தை ஒருத்தம் பண்ணாத போயிட்டேன்னாக்க அது குறையாதான் இருந்துட்டு இருக்கும். நிச்சயமா அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு அத்தியனம் பண்ணிருக்கிற வம்சத்துல இருந்துட்டு இருக்கிறவா, அவ பசங்க அத்தியனம் பண்ணாத ஒரு லௌகிக்க விருத்தியில இருந்தாக்க எவ்வளவுதான் ரூபா சம்பாதிக்கிறவாளாக இருந்தா கூட அந்த மனசு ஓரத்துல ஒரு எண்ணம் இருக்கும், ஐயோ நம்ம குழந்தை அத்தியனம் பண்ணி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலையே, நம்ம குழந்தை ஆழ்வார் அருள் செயல தெரிஞ்சுட்டு நமக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலையேன்னு அந்த மனசு ஓரத்துல ஒரு குறை இருக்குதான் இருந்துட்டு இருக்கும். சில பேருக்கு கோபமே வந்துடும் அந்த காரியத்தை பண்ணாத போயிட்டாங்க. பிரம்மா வந்து தம் பையனை இந்த படைப்பு தொழில ஈடுபடுகிச்சு, தம் பசங்களை சனக்க சனந்தனாதிகளை ஈடுபடுத்துச்சு, அவ மாட்டேன்னு சொன்ன உடனே கோபம் வந்துடுதான். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு கோபம் இருக்கும். சில பேர் கோபத்தை வெளிப்படுத்துவா, சில பேர் கோபத்தை வெளிப்படுத்த மாட்டா. ஆனா கண்டிப்பா அவளுக்கும் கோபம் இருந்துட்டு இருக்கும், அது உள் மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். பிரம்மாவுக்கு கோபம் வந்துடுத்து, ஆனா அந்த கோபத்தை தம்ம பசங்க பேர்ல தெரிவிக்கிறதுக்கு அவர் இஷ்டப்படல. அதுதான் அந்த இடத்துல சுவாரஸ்யம். சில பேர் என்ன பண்ணுவா, கோபம் வந்துடுத்துன்னா பசங்கள்னு கூட பார்க்காத அவளை கூட அபசப்தத்தை சொல்லி வெய்ய ஆரம்பிச்சிருவா. ருத்ரோகன்யா குரு நபின்னு சொல்லியிருக்கு. கோபம் வந்துடுத்துனாக்க என்ன சொல்றோம் என்ன பண்றோன்றதே தெரியாத போயிடுமா அது. ஆனா இங்க என்ன விஷயம்னு கேட்டோம்னாக்க, பிரம்மாக்கு வந்த கோபத்தை பிரம்மா அடக்கிட்ட. அந்த அடக்கிண்டா கூட அந்த கோபம் வெளிப்படுறதான். எங்கேருந்து வெளிப்பட்டதுன்னா அவர் நெத்தியிலேருந்து வெளிப்பட்டுதான். அதுல வந்து குரோதம் துர்விஷகம் ஜாத்துன்னயந்தம் உபசக்கிரமே தியானி கிருஹியமானோபி பிரபோர் மத்யாத் பிரஜாபதே சத்யோ ஜாயத தன்மன்யுஹு குமாரோ நீலலோஹிதஹ. நீலலோஹிதன்னு சொல்லக்கூடிய ஒரு குமாரனாக பிரம்மா அவனுடைய நெற்றியிலிருந்து அந்த கோபம் வெளிப்படும். அகம் குரோதஜஹ அகம் பிரசாதஜக, இது பிரம்மா சொல்றது. பெருமாள் அனுகிரகத்தும் போது நான் பிறந்தவன் நானு, பெருமா தான் கோபமா இருக்கச்சே பிறந்தவன் நானு, ஆகையால தன்னை பத்தி ருத்ரன் சொல்லிக்கிறான். அதே மாதிரி இப்ப ருத்ரன் வந்துட ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு குமாரன் குழந்தை நீல லோகிதம். இந்த ரத்தம் மொத்தம் கருப்பா இருக்கும், எல்லாருக்கும் ரத்தம் கரு சேப்பா இருக்கும், ருத்ரனுக்கு ரத்தம் எல்லாம் கருப்பா இருக்கான். இப்படி நீலலோகித்தன்னு ருத்ரனுக்கு பேர். இது இந்த குழந்தை பிறந்துதான். இது வந்த உடனே சபைரோதவானாம் பூர்வஜோ தேவானாம் பூர்வஜோ பவான் பகவான் பவஹ நாமானி குரு மேதா ஸ்தானானி ச ஜகத்குரு. நான் எங்க போறது, எனக்குன்னு ஒரு இடம் ஓடுமே, எனக்கு ஒரு பேர் வைய, எனக்கு ஒண்ணும் பண்ணாத நீ பாட்டுக்கு இருந்துருக்கே, இங்க இருந்து குழந்தை நான் பறந்துட்டேன், ஒன்ன இடத்துல இருந்து ஒன்னு நெத்தில இருந்து நான் வந்துட்டேன், நானு ஒண்ணுமே பண்ணலையேன்னு ஓன்னு அழுறேன். அந்த குழந்தை அழுதுதான். அப்ப என்ன அழுதுன்றே சொல்றது, ரோத தேவானாம் பூர்வஜக, மீதி தேவதெல்லாம் சிருஷ்டி பண்றதுக்கு முன்ன முதல் முதல்ல சிருஷ்டி பண்ணப்பட்டதா ஆனார் அந்த ருத்ரன் தான், பவன் பேரு அவன் தான். அதோட மாத்திரம் இல்ல, எனக்கு நாமானிக்குரு, எனக்கு பேர்வையின்னு சொல்லி சொல்றதா.
எனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி நான் எந்த இடத்துல இருக்கணும்ன்றத சொல்லு. இப்படி இதி தேவச்ரோத்வா இந்த வார்த்தையை கேட்டு பிரம்மாவும் என்ன பண்ணார், வாஸ்தவம் தாண்டா உனக்கு பேர் வைக்கணும் நான் வைக்கிறேன் அப்படின்னார். என்ன மாரோதிட்டு தற்கரோமிட்டு, அப்ப நீ அழாத, நீ அழுது இது பண்ணுவானா நானே உனக்கு பெயர் வைப்பேன், உனக்குன்னு ஒரு இடத்த நான் கல்பிப்பேன், நீ இந்த இடத்துல இருக்கணும்ன்றத நான் பண்ணுவேன். ஆகையில மாரோதி நீ அழாத அழாதேன்னு சொல்லி சொன்னான். ஏத் அரோதிகி இது அழுது சாதிச்சதுனால உனக்கு ருத்ரன்னு பெயர் வைக்கிறேன்னு சொல்லி வச்சுக்கோதீவ பாலகா ததஹா துவாம் அபிதாசந்தி நாம்னா ருத்ரயதி பிரஜாக, உன்ன ஜனங்கள்லாம் ருத்ரன்னு சொல்லட்டும் வேதத்துல சொல்றது. சோரோதி யதரோதி தத் ருத்ரஸ்ய ருத்ரத்வம் யதஸ்ரஜதகும் ஹிரண்யமதக்ஷண்யம ஸ்ருஜகும் ஹி யோ பர்ஹிஷி ததாதி புராஸ்ய சம்வத்சராத் ருதந்தி. சோரோதி யதரோதி, அவன் அழுதான், அதுக்காக என்னடா பண்றதுன்னா இது அழறதுன்றதுனாலேயே அதுக்கு ருத்ரன்னு பேரு. ருத்ரஸ்ய ருத்ரத்வம், அந்த ருத்ரனுடைய கண்ணு கண்ணீர் இருக்க அழைச்சு வந்த கண்ணில இருந்து வந்த ஜலம் தான் அது ரஜதமாக மாறிடுத்தான். ரஜதம்னா வெள்ளி, அந்த வெள்ளியாக மாறிடுத்தான். ததஸ்வசீய தத்ரஜதம் ரஜதம் ஹிரண்யம், ரஜதமே ஹிரண்ய ரூபமான ரஜதமாக மாறித்துன்னு அர்த்தம். ஹிரண்யன்ற சப்தம் ரெண்டுத்துக்கும் சொல்றது, தங்கத்தையும் சொல்றது ரஜதத்தையும் சொல்றது, இது ரஜதம் ஹிரண்யமாக ஆயிடுச்சு. அதனால இது கண்ணீர்னால வந்ததுனால ரஜதகும் ஹிரண்யபவத்து அஸ்ருஜகும் ஹிரண்யமபவத்து. அதனால இப்ப இந்த வெள்ளிய வந்து தட்சிணையா கொடுக்கூடாதான். ரஜதகும் ஹிரண்யமபவத்து, அப்படி இந்த வெள்ளிய கணக்கு சுபகாரியங்கள்ல தட்சிணையாகவோ அதாவது சுபகாரியங்கள்ல கொடுக்கூடாதுன்னு அர்த்தம். இதுக்குன்னு விகிதமா இருக்கிற இடத்துல அதை கொடுக்கலாம், சுபகாரியங்கள்ல வெள்ளியால இருக்கிற வஸ்துவை அந்த ஒரு தானமா கொடுக்கக்கூடாது, ஆசீர்வாதமா பண்ணக்கூடாது, இதெல்லாம் வேதம் சொல்றது. அப்படி பண்ணா என்ன ஆகும்? ஆனா இந்த காலத்துல நம்ம வெள்ளி பாத்திரம் தான் வாங்கி பண்றோம், ரொம்ப விரும்புகிற வேண்டியவாடாக்கா வெள்ளி பாத்திரம் வாங்கி பண்றோம்னா புராச சம்வத்சரா கிரகே ருதந்தி, ஒரு வருஷத்துக்குள்ள அவத்துல ஏதான அழும்படியான ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டு போயிடுமா. ஆகையால நல்ல காரியங்கள்ல வரைச்ச வெள்ளிய கொடுக்கூடாது. அந்த வெள்ளிக்கு சமானமா அந்த வெள்ளி பாத்திரம் பெருசா வராட்டா கூட சின்னதா ஒரு தங்கத்துல ஒரு காயின் கொடுத்தாலோ தங்கத்தால கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணா அது விசேஷம். வெள்ளி வந்து நல்ல காரியங்களுக்கு கொடுக்கறது அவ்வளவா நல்லதில்லைன்னு வேதம் சொல்றது. அது வெள்ளி கொடுக்கறதுக்குன்றது சில சமயங்கள்லாம் இருக்கு, அது ஆனா சுப காரியத்துல அது பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இப்படி அந்த அந்த ருத்ரனுக்கு பேர் வச்ச, பேர் வச்சதோடு இல்லாத உனக்குன்னு ஒரு இடம்லாம் நான் கிளிப்தி பண்றேன் நானு, அந்த இடத்துல நீ போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேர். அவருக்கு ஒரு பத்து பேர் சொல்றதுக்கு உனக்கே ஒரு பத்து பேர்லாம் வரும், உனக்கு மன்யுகோ மனுகோ மகாகாலகா மகாஜா அப்படி எல்லாம் உனக்கு நிறைய பேர் வரும். உனக்கு பத்து பதினோரு மனைவிகள், உன்னுடைய மனைவிகள் ஒவ்வொரு உனக்கு எத்தனை ரூபம் எடுக்கிறோ அத்தனை ரூபத்துக்கு தகுந்தவை. துவாதச ஏகாதச ருத்ரா துவாதசாதித்யாகன்னு சொல்லிட்டு ருத்ரர்கள் பதினோரு பேர், அந்த பதினோரு பேருக்கும் பதினோரு மனைவி விருத்திகி ரசனா உமா இப்படி எல்லாம் அம்பிகா இப்ப சர்பிகி இளா அப்படின்னு எல்லாம் இராவதி இப்படி எல்லாம் உனக்கு பதினோரு மனைவிகள் ஏற்படுவா. ஆகையில இவாளோட நீ வந்து நிறைய பசங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டு நீ ரொம்ப இதுவா இருந்துன்ற என் காரியத்தை பண்ணின்றேன்னு சொல்லி சொல்றாராம். பிரம்மாவும் அவர் சொன்ன பிரகாரம் ஒத்துண்டு, ஒத்துன்றிருக்கிறதோட மாத்திரம் இல்ல நிறைய பிரஜைகள்லாம் சிருஷ்டி பண்ணதான் சிருஷ்டி பண்ண பிற்பாடு. மயாசக தகந்தீபிஹி திசச்சுபிஹி உல்பணிஹி தபாதிஷ்ட பத்ரந்தே சர்வபூத துக்காவும், நான் தான் சிருஷ்டி பண்றவன் நினைச்சுட்ட நீயும் சிருஷ்டி பண்றவனா இருக்கேன்றத பார்த்தவன எல்லாருக்கும் தான் பண்ற காரியத்தை இன்னொருத்தர் பண்ணாங்கனாக்கா அதுல ஒரு போட்டி மனப்பான்மை வந்துடும்.
இப்ப கொஞ்ச நாள் நிறுத்திக்கோ, நீ சிருஷ்டி பண்றத நீ தபஸ் பண்ணி நீ எல்லாருக்கும் மேம்பட்டவனாக நீ விளங்கு என்று பிரம்மாவே அவனை சொல்றான், சிவபெருமான சொல்றான். சிவபெருமான் தபஸ் பண்றார், இப்படி நடக்கிறது. இதெல்லாம் ஆன பிற்பாடு பிரம்மா என்ன பண்றேன்னா, இந்த சிருஷ்டி பண்ணச்சே பத்து பேரை சிருஷ்டி பண்றான் பிரம்மா. அதுல மரீச்சி, மகர்ஷிகள்லாம் மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, புலஸ்திய, புலக, கிரதுகு, பிருகுகு, வசிஷ்டா, தட்சா, நாரத, இப்படி எல்லாம் இவாள் எல்லாம் சிருஷ்டி பண்றது. மடியிலேருந்து சிருஷ்டி பண்ணவர் நாரத, கட்டவரிலேருந்து சிருஷ்டி பண்ணவர் தக்ஷ, இப்படி மனஸ் பிராணன்லேருந்து சிருஷ்டி பண்ணவர் வசிஷ்ட, இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தன்னுடைய அங்கத்திலேருந்து அவர் சிருஷ்டி பண்றார். இத்தனை மகர்ஷிகள் எல்லாம் சிருஷ்டி பண்றார். கிருதிகாமோ புருவோ குரோதா, அதோட மாத்திரம் இல்ல, காமம் குரோதம், காமம்ன்றது ஆசை, அது ஹிருதயத்துல இருந்து ஆசையை சிருஷ்டி பண்றாராம். புருவோகு இரண்டு புருவங்கள்ல இருந்து கோபத்தை சிருஷ்டி பண்றார். லோபம், லோபத்தை சிருஷ்டி பண்றார். இப்படி எல்லாம் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டு வரையர். ஒண்ணு மனசுலேருந்து, மனசுலேருந்தும் தேகத்திலேருந்தும் எத்தனையோ விஷயங்களை சிருஷ்டி பண்ற. இப்படி சிருஷ்டி பண்ணச்சே அவருடைய புத்தியிலேருந்து வாக்கல இருந்து ஒரு பெண்ணை சிருஷ்டி பண்ற. அந்த பெண்ணு வேற யாரும் இல்லை, சரஸ்வதி தான். அந்த சரஸ்வதியை சிருஷ்டி பண்ணதோட மாத்திரம் இல்லாத அவள் விஷயத்துல ஆசைப்படவும் படுறான். அகாமாம் சகமே சத்தகா சகாம இதி நஸ்ருதம். அந்த சரஸ்வதி யாரையும் விரும்பல, ஆனா பிரம்மா சரஸ்வதிய விரும்பினரா. தானே சிருஷ்டி பண்ணிட்டும் தானே அவளை விரும்புறதுன்னு சொன்னமானாக்க, அப்பா ஒரு பொண்ணையே கல்யாணம், தம் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுற மாதிரி தானே இருக்கு. இது ஒரு பெரிய தப்பு இல்லையா? இந்த தப்ப மனசுல நினைச்சு பாக்குறாளாம். இதுக்கு முன்ன பிரம்மாவால சிருஷ்டிப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட மகர்ஷிகள்லாம் யாரு? மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, புலஸ்தியர், மனு, இவெல்லாம் தர பிரம்மாவால சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இவ எல்லாரும் இதை பார்த்து யோசனை பண்ணிட்டு, துஹிதரங் கச்சயதே அனிகிருஷ்யாங்கஜம் விபுகு, தன்னிடத்திலேருந்தே உண்டானதான ஒரு பெண்ணை போய் அப்பா ஆசைப்படுறாருன்னு சொன்னோம்னாக்க, இது ரொம்ப ரொம்ப தப்பான காரியம். இது எத்தனை பண்ணி போட்டோமே, அவர் பண்ண பண்ணி போட்டோம், அதுக்கோசரம் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, எத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவேதரோ ஜனகான்னு சொல்லிருக்கு. பய பிரமாணம் குருதே லோக ததனுவர்த்தத்தைன்னு தர்மம் சொல்றது, தர்மசாஸ்திரம் சொல்றது. ஒரு பெரிய மனுஷன் பிரிவாள்னு பேரெடுத்தவா, நல்ல வாழ்னு பேரெடுத்தவா எதெல்லாம் அனுஷ்டிக்கிறாளோ அதையே தான் பின்தொடர்பவா, மீது பேர்லாம் அவரை சேர்ந்தவாள்லாம் அதையே தான் பின்தொடர்பா. அந்த மாதிரி இருக்கச்சே பிரம்மா ஒரு காரியத்தை, தப்பு காரியத்தை பண்ணிட்டேருனாக்க, பிரம்மாவே பண்ணிருக்கேருனாக்க நாம பண்ணினா தப்பு கிடையாதுன்றது இப்படி எல்லாம் லோகத்துல இருக்கிறவாள்லாம் நினைச்சுண்டு அவரை பின்பற்ற ஆரம்பிச்சிருவோம். ஆகையாலதான் உலகத்துல ஒரு பிரசித்தியோட இருக்கிறவா, ஒரு ஃபாலோ தன்னை பின்தொடர்ந்து இருக்கிறவா, ஆச்சாரிய பதவியில இருந்துட்டு இருக்கிறவா, அதே மாதிரி பிறருக்கு சொல்லி கொடுக்கிறவாளாக இருக்கிறவா, அதாவது ஆசிரியராக இருக்கிறவா, இவெல்லாம் அவளுக்குள்ளுக்குள்ள எத்தனையோ காமங்கள் ஆசைகள்லாம் இருந்தாலும் கூட தன்னுடைய ஸ்தானத்தை முன்னிட்டு கொண்டு அவள்லாம் ஒரு அடக்கத்தோட இருக்கணும். எல்லார மாதிரியும் ஆசைப்படக்கூடாது, எல்லார மாதிரியும் கோவப்படக்கூடாது. என்ன பசங்களுக்கு உபதேசம் பண்ணும், கோவப்படக்கூடாதுன்றத உபதேசம் பண்ணும். இவாளே கோவப்பட்டாள்னாக்க அந்த பசங்க என்ன பண்ணும்? இப்ப இந்த மகர்ஷிகளாக இருக்கிற சத்தான புத்திராள் இவா எல்லாரும் பிரம்மாவனிடத்துல போய் நேர போய் கேட்கிற, இப்ப நீர் சிருஷ்டி பண்ண சரஸ்வதிய நீர் ஆசைப்படுற, இது நியாயமா? இது சரியில்லையே. லோகம் வந்து உண்மை எல்லாம் தூற்றுமேன்னு சொல்லி சொல்றோக்கியம் ஜகத்குரு எத்வத்தமனதிஷ்டன் வை லோகாட்சேமாய கல்பதே தேஜீயசாமபி. நீர் எவ்வளவோ
தேஜஸோடு இருக்கிறவர் உம்மக்கு நீர் எந்த தப்பு பண்ணாலும் உம்மா ஒன்று அந்த தேஜஸ் நடுவில் எதுவுமே ஒன்றும் ஆகாது, வாஸ்தவம் நாங்கள்லாம் ஒத்துக்கிறேன். அப்படி இருந்தாலும் கூட எத்வித்த மனதிஷ்டன்மை லோகா க்ஷேமாய கல்பதி, இப்படி பெரியவாளா இருக்கிறவா நல்ல வார்த்தையை பண்ணாள்னா நல்லதை பண்ணாள்னாக்கா அத லோகத்துல இருக்கிறவா அத அனுஷ்டிப்பா, பெரியவாளா இருக்கிறவா அந்த காரியத்தை பண்ணாத போயிட்டாள்னாக்க லோகத்துல இருக்குவாள்லாம் வீணா போயிடுவாளே, நீங்க விபரீதமா நடந்துட்டாள்னாக்க லோகத்துல இருக்கவாள்லாம் வீணா போயிடுவாளேன்னு சொல்றேன். இந்த விஷயத்துல ஐயா சுவாமி எழுந்துள்ளிருந்த அவர் இருந்த காலத்துல யாரானா ஒத்த இந்த மாதிரி இந்த எதனா ரூபாய் கொடுத்து இந்த ரூபாயை இந்த தர்ம காரியத்துக்காக உபயோகப்படுத்தணும், இது கோவிலுக்காக உபயோகப்படுத்தணும், இது இதுக்காக உபயோகப்படுத்தணும், ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அதுக்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாள்னாக்க அந்த ரூபாய் எந்த ரூபாய் நோட்டு கொடுத்தாலோ அதே ரூபாயை அப்படியே வச்சுட்டு இருப்பேன். யார் அந்த காரியத்தை முன்னின்று நடத்துறாளோ அவள்கிட்ட அதே ரூபாயை கொடுத்து இது இதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அப்படியே என் திருத்தகப்பனார் கூட இந்த மாதிரி எதனா யாரனா கொடுத்தாக்க அந்த கவர் மேல எழுதி வச்சிருப்பேன், இந்த ரூபாய் கோவில்ல சிரவண பிரபஞ்சனத்துக்காக கொடுக்கப்பட்டது, இதை இதுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னு அதுல எழுதி வச்சிருப்பேன். அதே ரூபாய் அவ என்ன ரூபாய் கொடுத்தாலும் அஞ்சு ரூபாய் நோட்டோ பத்து ரூபாய் நோட்டோ அதே ரூபாய் அப்படியே கொடுப்பா. இது என்ன இந்த வஸ்து எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அதுக்காக உபயோகப்படுத்தணும், நாம வேற எதுக்கும் உபயோகப்படுத்தணும். இப்படி ஒரு நல்ல காரியத்தை பெரியவா பண்ணாள்னாக்க நாமளும் அதை பின்பற்றுறது இதுவா இருக்கு. பெரியவாளே பொய் சொல்ற மாதிரி பொய் சொல்றது தப்பு காரியம் பண்ணாள்னாக்க அப்போ அவளே தப்பு பண்ணிருக்கா நாம தப்பு பண்ணக்கூடாதான்னு நாம நினைக்கும் இல்லையோ ஜனங்கள்லாம் கர்ஹிக்கும். ஆகையால இந்த காரியத்தை நீர் பண்ணலாமான்னு கேக்குற. தஸ்மை நமோ பகவதே யயிதம் ஸ்வேன சோசிஷா ஆத்மஸ்தம் வியஞ்சயாமாச சதர்மம் பாத்தும் அருகதி. நீர் தர்மத்தை ரட்சிக்கணும், நீர் தான் பண்ணணும். பின்ன ஒரு நல்ல விஷயத்த தன்னை காட்டிலும் கீழே இருக்கிறவா சொன்னாக்க அதை ஏத்துக்கணும். தன்னுடைய மனைவியா இருந்தாலும் கூட ஸ்தானத்துல தன்னை காட்டிலும் குறைவா இருந்தா கூட மனைவி ஒரு நல்ல விஷயத்த சொன்னாள்னாக்க அதை நாம கேட்டுக்கணும், அது நல்லது. நம்முடைய புத்திரர்கள் பசங்க நமக்கு நல்லதை சொன்னாலும் நாம கேட்டுக்கணும், இதுதான் முக்கியமானது. எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு அந்த அளவு ஒரு இது இருக்கும். ஆனா சொல்ற விதம் இருக்கு. சீதா பிராட்டி சொல்ற மாதிரி ஸ்மாரயத்வாம் நசிக்ஷன்னு சொல்லச்சு, ஒரு மனைவி கணவனிடத்துல ஒரு விஷயத்த சொல்லச்சே உமக்கு ஞாபகப்படுத்துறேன், உமக்கு தெரியாது இல்லை ஆனாலும் நான் ஞாபகப்படுத்துறேன்னு இப்படி கொஞ்சம் வினயமா சொல்லணும், அவ்வளவுதானே தவிர. இது இப்ப குமாரர்கள் சொன்னா கூட அவ சொன்னது ரொம்ப சரியா இருக்குன்னு அந்த பிரம்மா நினைச்சேறான். பிரஜாபதி தன்வம் தத்யாஜ பிரீடிதஸ்ததா வெக்கமா போயிட்டான். அந்த தனுவும் தன்வம் தத்யாஜ தனு தியாகம்னாக்க தன்னிடத்துல இருக்கிற காமுக பாவத்தை ஒழித்தார்னு அர்த்தம். சரஸ்வதி என்னிடத்துல அகாத அந்த காமுக பாவம் இருந்துருக்க அந்த பாவத்தை ஒழிச்ச, அதனால சரஸ்வதி எப்பவுமே பிரம்மாவனுடைய நாக்கில் இருந்துருக்கா பிரம்மாவோடைய இருந்துருக்க. அந்த உலகத்தார் சொல்ற மாதிரி கணவன் மனைவிகள் இல்லை அவர்கள், இதெல்லாம் காட்டிலும் அதிருப்தமான ஒரு விசேஷமான நிலையில இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. இப்படி பிரம்மா சிருஷ்டி பண்ண பிற்பாடு இந்த சிருஷ்டியில வரைச்சே இதெல்லாம் சொல்லிட்டு வரைச்சே விதுரர் சொல்ற ஏவை விஸ்வசஜாம் ஈசோ வேதாதியின் முகத்தோத்துதம். பிரம்ம சிருஷ்டியில வரைச்சே வேதங்கள் எல்லாம் எப்படி சிருஷ்டி பண்ணா வேதங்கள்லாம் எப்படி வந்தது என்னன்றது சொல்லுங்கோ. வேதங்கள்லாம் நித்தியம், ஒருவரால இயற்றப்படாதது. மகா பிரளய காலத்துல பெருமாளோட கூடவே வேதமும் இருந்துருக்கு, பெருமாளுக்கு மூச்சு காத்தாக வேதம் இருந்துருக்கு. அந்த பிரளய காலம் முடிஞ்சு சிருஷ்டி காலத்தும் போது பிரம்மா வேத பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி பெருமாள் வேதத்தை உபதேசம் பண்றேன். என்னென்னலாம் உபதேசம் பண்றேன்னு நான்கு வேதங்களை உபதேசம் பண்றேன். வேதான் பூர்வாதிபிர் முகைஹி, நான்கு வேதங்களையும் நான்கு முகங்களாலேயும், கிழக்கு பக்கம் இருக்கிறது, தெற்கு பக்கம் இருக்கிறது, மேற்கு இருக்கிறது, வடக்கு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நான்கு முகங்களாலேயும்
நான்கு வேதங்களையும் பிரம்மா எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு எப்பவும் அதை வந்து வேதத்தையே சொல்லிட்டு இருக்கவராக இருந்துருக்கவ. இது மாத்திரம் இல்ல, ஆயுர்வேதம் தனுர்வேதம் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றேர், காந்தர்வ வேதம் இப்படி எல்லாம், இது ஸ்தாபத்தியம், இதிகாசம், புராணம், ஐந்தாவது வேதமாக கருதக்கூடிய மகாபாரதம், இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணேன்னா இப்போ ஒரு சந்தேகம் வரும். முதல் முதல்ல சிருஷ்டியே பிரம்மா பண்ற, அந்த பிரம்மா பண்ண சிருஷ்டி, அதுக்கப்புறமா வெட்டி சிருஷ்டி, பஞ்சபூதங்கள்லாம் ஒன்னா ஆன பிற்பாடு, அப்புறம் எத்தனையோ யுகம் கழிச்சுதான் இந்த பாரதமே நடக்க போறது. இந்த நிகழ்வெல்லாம் அப்பவே பிரம்மா சொன்னேர், மகாபாரதம் எல்லாம் சொன்னேர்னு சொன்னாக்க இதெல்லாம் என்ன அர்த்தமா இருக்கு? அதே மாதிரி வேதத்துல பார்த்தோம்னாக்க வசிஷ்டர் இருந்தார், ஹதபுத்திரோகாமயத்தான்னு சொல்லிருக்கு, அவர் குழந்தை போன உடனே அவர் என்ன பண்றது, அவருடைய மகன் சக்தியை போக்கெடு இந்த விஸ்வாமித்திரால சிருஷ்டிக்கப்பட்டவனா போனா அவர் கோபம் வந்தது, யாகம் பண்ணேர்னெல்லாம் எத்தனையோ நிகழ்ச்சிகள்லாம் சொல்லப்படுகிறது வேதத்துல. அப்ப அதுக்கு முன்ன ஒரு காலம் இருந்திருக்கு, அதுக்கப்புறமா வர நிகழ்ச்சி தானே இது. இதை எப்படி நம்ம வேதம் அப்பௌருஷயம் ஒருவரால் இயற்றப்படாதது, எப்பவும் இருக்கிறது என்பது எப்படி சொல்றது? இதெல்லாம் பெரிய விசாரம் வேதாந்தத்துல வரைச்சு, இது மீமாம்சையில வரைச்சு, வேதா பௌருஷய வாதம்னு சொல்லிட்டு இதை பத்தி பெரிய விசாரம் பண்ணி அதுல ஸ்தாபனம் பண்ற அந்தந்த வசிஷ்டர் வந்தார்னா, வசிஷ்டர்ன்றது ஒரு தனி வியக்தி இல்லை, அது ஒரு போஸ்ட். எல்லா யுகத்திலையும் அந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் இருந்துட்டு இருக்கு, ஆதிகாரிகமான ஒரு ஸ்தானம். அந்த மாதிரி எல்லா யுகத்திலையும் ஏதோ ஒரு பிரகாரமாக பல விஷயங்கள்லாம் நடக்கிறது, அதெல்லாம் தான் இந்த இடத்துல சொல்றார், அதெல்லாம் தான் சிருஷ்டி பண்ணாருன்னு சொல்லி சொல்றார். எல்லாத்த காட்டிலும் என்னன்னா, தர்மத்துக்கு நாலு காலு ஏற்கனவே சொல்லியிருக்க, வித்ய தானம் தபஸு சத்தியம்னு நாலு கால். இந்த நாலு காலோட தான் தர்மத்தையும் பிரம்மா சிருஷ்டி பண்றான். ஆசிரமங்கள், ஆசிரமங்கள்ல வர்ணாசிரம தர்மங்கள், ஆசிரமங்கள்ன்றது பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன் இப்படி எல்லாம் சொல்லி சொல்றது, இதெல்லாம் பிரம்மா சிருஷ்டி பண்றேன். இதுல வரைச்சு அதுல நிறைய விஷயங்கள்லாம் சொல்லணும். உபநயனம் பண்ணி நாலு நாள் உபநயனம் பண்ணும், நாலா நாள் தண்டினீர் பண்றது, மூணு ராத்திரி அந்த சமிதாதானம் எல்லாம் பண்ணி அக்னி பரிச்சரியே பண்ணணும். இப்படி பண்ற ஒரு பிரம்மச்சரிய விரதத்துக்கு இதுக்கு சாவித்திர விரதம்னு பேரு. ஒரு வருஷம் அனுஷ்டிக்கிறது பிராஜாபத்திய விரதம்னு பண்றது. வேதாத்தியனம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அனுஷ்டிக்கப்படுற ஒரு விரதம் இருக்க, அது பிராமண விரதம், பிராம விரதம்னு பேரு. இது எல்லாத்துக்கும் மேல நைஷ்டிக விரதம்ன்றது ஒண்ணு. நைஷ்டிக விரதம்னாக்க கல்யாணம் கிரகஸ்தனாக ஆறத்துக்கு விரும்பாமல் வேதாத்தியனம் பண்ணிண்டு வேதத்தையே சொல்லிண்டு ஒரு கிரகஸ்த தர்மத்துல ஈடுபடாமல் இருக்கிறது இருக்கு, அதுக்கு நைஷ்டிக விரதம்னு பேரு. ஒண்ணு கொடுக்காததுனால கல்யாணம் பண்ணிக்காத பிரம்மச்சாரிகள்லாம், பிரம்மச்சாரி எல்லாம் அவள்லாம் நைஷ்டிக பிரம்மச்சாரி கிடையாது. நாம பிரம்மச்சரியத்தோடையே இருக்கணும்னு இருக்கிறவா இருக்காள, அவாதான் நைஷ்டிக்காதுன்னு சொல்லி சொல்றது. அதே மாதிரி சொல்லச்சு சில சில விருத்திகள் சொல்றது. சாஸ்திரத்துல நிஷித்தமான விருத்தி செயல், அதாவது தொழில், அதெல்லாம் சொல்லச்சு அது வார்த்தான்னு சொல்றது. யாஜனம், பிறருக்காக யாகம் பண்றது யாஜனம்னு சொல்றது. யாச்சிக்காமலே பொருள் தேடுறது இருக்க, அது சாலீன விருத்தின்னு பேரு. சாலீன விருத்தின்றது என்னன்னா, நாம யாச்சிக்கல, தானா வந்து விழறது. அஸ்தாதானாக முகாதானாகனு சொல்றது. வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கச்சே, நாம காட்டுல இருக்கச்சே, நம்ம வாயில வந்து விழறது, கையில வந்து விழறத கொண்டு நாம அந்த சரீர தாரணத்தை பண்ணணும், இது சாஸ்திரம் சொல்றது. அதே மாதிரி யாச்சிக்காமல் ஆனா வரக்கூடியதை கொண்டு நாம பண்றது சிலோன்ச விருத்தின்னு சொல்றது. ஒருத்தரை போய் கேட்காமல் வயல் வெளியில வரைச்சு அறப்பு அறுவடை பண்ண பிற்பாடு அந்த நெல்லெல்லாம் சிந்திருக்கும், இல்ல களத்து மோட்ல நெல்லெல்லாம், இப்ப களத்து மோடே கிடையாது, எல்லாம் மிஷின்ல வந்து அறப்பு வர்றதுனால களத்து மோடே கிடையாது. அந்த களத்து மோட்ல வரக்கூடிய நெல்லை வந்து அதை எடுத்து அதுல இருந்து சாப்பிடுறது, இது சிலோன்ச விருத்தி. அதே மாதிரி இந்த வைக்கான சாலன்னு சில பேர், அவள்லாம் உழுது பயிர் வைக்காதவா, வாழக்கில்லை, ஔதும்பரா,
இப்படி இவாள் எல்லாம் அவர் சிருஷ்டி பண்றாரு. ஆன்வேட்சிக்கின்றது வேதத்தையும் சிருஷ்டி பண்றது, ஆன்வேட்சிக்கின்றது இருக்கு தர்ம வித்யை, அந்த தர்ம வித்தியை சிருஷ்டி பண்றது, பூலோகம் பௌர் லோகம் சுவர் லோகம் இப்படி எல்லாத்தையும் பெருமாள் பிரம்மா பரம மூலமாக பெருமாள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றாராம். இப்படிப்பட்ட சிருஷ்டி பண்ண பிற்பாடு அவர் என்ன பண்ணி பார்த்தாருன்னா, இந்த சிருஷ்டினால என்ன வந்துடுத்து, அஹோ அத்தமே தன்மே வியாபிருத்தியாபி நித்யதா நஷேதம் தே பிரஜானோனம் தெய்வமத்ர விகாதுகம். ஒன்றும் நிறைய அவர் நினைச்ச மாதிரி நிறைய பிரஜைகள்லாம் சிருஷ்டி ஆகல, ரொம்ப ரொம்ப குறவா தான் இருந்துட்டு இருக்க. என்ன பண்றதுன்னு பெருமாள் பிரம்மா பார்த்தேரான், தன்னையே ரெண்டா பிரிச்சுக்கிறார். ஒரு ரூபத்துல அஸ்ய ரூபம் அபூத்ய அபிகச்சதே தாபியாம் ரூப விகாபாபியாம் மிதுனம் சமபத்யதா. அவருடைய ரெண்டு ரூபத்திலிருந்து இல்ல ஒரு ரூபத்திலிருந்து என்னன்னா, ஆண் பெண் ரூபமாக எடுத்துண்டு ஆண் பெண்கள் மூலமாக சிருஷ்டின்றத ஏற்படுத்தினாதான் தான் நினைக்கிற மாதிரி ஜெகத் சிருஷ்டியினுடைய ஒரு விரிவுன்றது ஏற்படும்ன்றத தீர்மானம் பண்ணிட்டு, அந்த ஸ்திரீ புருஷர்களுடைய ஒரு சேர்க்கை மூலமாக வரக்கூடிய பிரஜா சிருஷ்டிய ஆரம்பிச்சு வச்சாராம். அதுக்கு மனுவுக்கு மனுன்றவர் தானே முதல்ல சிருஷ்டி பண்ணாரோ இல்லையோ, அவருக்கு சதரூபன்னு ஒரு பெண்ணு, அதாவது மனைவியாக அவளை சிருஷ்டி பண்ணி மனுவுக்கு மனைவியாகி அவளிடத்துலேருந்து பிரிய ஒரு தர உத்தான பாதை ரெண்டு பிள்ளைகளை சொல்லுவோம் சிருஷ்டி பண்ணாரா ரெண்டு புண்ணிகள். அவளுக்கு அது தவிர ஆகூதி தேவகூதி பிரசூதின்னு மூணு பெண்கள் மனுவுக்கு பாக அஞ்சு குழந்தைகளும் உண்டாக்கினார். இப்படி பிரம்மா ஆண் பெண்கள் மூலமாக சிருஷ்டிய உண்டு பண்ணார் என்பது வரைக்கும் இந்த அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த அத்தியாயத்தினால நாம தெரிஞ்சின்றது என்னன்னு கேட்டா, இதுல சொன்ன விஷயத்துல தெரிஞ்சின்றது என்னன்னா, பெரியவாளா இருக்கிறவன் எப்பவும் நல்லொழுக்கத்தோடு இருக்கணும். நாம தப்பு பண்ணோம்னாக்க நம்ம பின்பற்றவர்களும் அந்த தப்பு பண்ணா பரவாயில்லன்னு நினைப்போம். எங்க அப்பாவே சந்தியாவந்தனம் பண்றதில்லை, நான் சந்தியாவந்தனம் பண்ணமான்னு நினைச்சாலனாக்கா என்ன பண்றது? அந்த மாதிரி இல்லாமல் நாம நல்லொழுக்கத்தோடு நாம நடக்கணும். ரெண்டாவது விஷயம், ஒரு தப்பு பண்ணிட்டோம்னாக்க அந்த தப்பு பண்ணணும்னு பண்ணினோன்றத ஒருத்தர் எடுத்து சொன்னாக்க அவள்கிட்ட சண்டை போடக்கூடாது, அவள்கிட்ட கோச்சிக்க கூடாது. நாம பண்ண தப்ப நமக்கு சுட்டி காமிச்சு நமக்கு உபகாரம் பண்ணிருக்கான்னு அவளிடத்துல உபகார ஸ்மிருதியோட இருக்கணுமே தவிர அவள்கிட்ட கோச்சிக்கூடாது. அதே மாதிரி சின்னவாளா இருக்கிறவாளோ இல்ல ஸ்தானத்துல சின்னவாளா இருக்கிறவாளோ அவ எடுத்து சொல்லச்சே நீ யார் எனக்கு சொல்றதுன்னு அந்த அகங்காரம் நமக்கு கூடாது. இது எல்லாத்த காட்டிலும் மோகம் கூடாது, சரீராத்ம பிரமம் இருக்கக்கூடாது. ஆத்மாவை நாம தெரிஞ்சுக்கணும், பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் இந்த அத்தியாயம் மூலமாக மகர்ஷி நமக்கு உணர்த்துகிறார். இந்த நிலையில நாம் எம்பெருமான் தான் சாட்சாத் அந்த ஆச்சாரியாலும் எம்பெருமானும் தான் நமக்கு நல்ல ஞானத்தை ஏற்படுத்தி தர்ம மார்க்கத்துல பிரவர்த்திக்கும்படியாக அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சென்று நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.